சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தில் சென்னை மாநகராட்சி சார்பில் நடைபெற்று வரும் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளையும் நடமாடும் பரிசோதனை கூடத்தின் செயல்பாடுகளையும் மாநில சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 100 பேருக்கு பரிசோதனை செய்தால் அதில் 20 தொற்று உறுதியாகிறது என்றும், எனவே பொது இடங்களில் பரிசோதனையை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். மடிப்பாக்கம், தியாகராய நகர், மயிலாப்பூர் ஆகிய இடங்களில் அதிக அளவில் தொற்று பாதிப்பு பகுதிகள் உருவாகி வருவதாகவும், எனவே தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசியல் கட்சியினர் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பொதுமக்கள்கிட்ட எங்களோட அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நாங்களும் டைட்டன் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, கடந்த 4 நாட்களில் 38,372 நபர்கள் மேலே 83.05 லட்சம் நம்ம அபராதம் விதித்திருக்கோம். நமக்கு வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் நோய் இல்லை. ஜான்வரியில் பொங்கல் பண்டிகை கொண்டாடினோம், முன்னாடி தீபாவளி கொண்டாடினோம், ஜல்லிக்கட்டு இருந்தது, அதனால் நோயே பரவலை, நோய் கம்ப்ளீட்டாக போயிடுதுங்கிற ஒரு எண்ணம் வந்தது. பிப்ரவரி மாதம் வரைக்கும் அது இருந்தது. ஆனால் இப்போது உலக அளவில் பிப்ரவரியிலேயே ஏறுமுகமாச்சு. இந்திய அளவில் ஒரு 10,000 அளவுக்கு வந்தது, இன்றைக்கி 40,000 தாண்டி உள்ள நிலையில் நம்ம பொதுமக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட கருத்து.